ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. இன்றைய நாள் 9/5/2024. இன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு சென்று அங்கு வந்திருந்த ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் 10/5/2024 வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை, மாவட்ட கருவூலத்திலே நடைபெற இருக்கும் பென்ஷனர்களுக்கு வருமான வரி பிடித்தம் அறிவுரைகள் வழங்கும் அந்த கூட்டம் மதுரை மாவட்ட கருவூல அலுவலகத்திலே மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்களால் நடைபெற உள்ளது குறித்து அனைவருக்கும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் விருப்பம் உள்ளதோ அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளலாம் என்றும் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த சங்கத்தின் அங்கத்தினர்களில் பெரும்பாலோர் சொல்லிவிட்டார்கள், ஐயா, எங்களுக்கு அவங்க சொன்ன அந்த அதிகபட்ச வரம்பான தொகை வராது, எங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் பென்ஷன் பெறவில்லை என்ற வகையிலே அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு மேல் நீங்கள் விரும்பியவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரியலாம், என்னடா சந்தேகங்கள் எழலாம், யாருக்கு எந்த நேரத்தில் எந்த சந்தேகம் எழும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அந்த விதத்தில் உங்களுக்கு எழக்கூடிய அந்த சந்தேகங்களை நீங்கள் நாளை மாவட்ட கருவூல அலுவலகத்தில் நடைபெற இருக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் தெளிவு செய்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு விவரங்கள் சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக சிதம்பரம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலிருந்து ஒரு அருமையான செய்தி ஒன்று வரப்பெற்றுள்ளது. ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சிதம்பரம் இன்று, அதாவது நேற்று 8/5/2024 புதன்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் சிதம்பரம் சார் கருவூலத்தில் சிதம்பரம் வட்டத்தில் அனைத்து ஓய்வூதியர்கள் கூட்டம் சிதம்பரம் உதவி கருவூல அலுவலர் திருமதி எஸ் கவிதா அவர்கள் தலைமையிலும் சார்நிலை கருவூல அலுவலர்கள் சந்துரு, பி சுதாகர் அவர்கள் முன்னிலையிலும் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அதாவது ஒவ்வொரு சார்நிலை கருவூலத்திலும் மாவட்ட கருவூலத்திலும் இந்த மாதிரி இந்த இன்கம் டேக்ஸு பென்ஷனர்களுக்கு ரெக்கவரி சம்பந்தமாக ஒவ்வொரு தேதியில் பென்ஷனர்களுக்கு கூட சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அது வாட்ஸ்அப் செய்திகளாக வரப்பெற்றதை அனைவருக்கும் தெரிய வேண்டுமே என்ற விதத்தில் இந்த செய்தி படித்து காணப்படுகின்றது. கூட்டத்தில் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள அனைத்து ஓய்வூதிய சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருமான வரி பிடித்தல் சம்பந்தமாக புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி மாதம் மொத்த ஓய்வூதியம் ரூபாய் 62,500 தொகை பெறுபவர்கள், அதாவது பென்ஷன் 62,500 பெறுபவர்கள், வருமான வரி பிடித்தம் இவர்களுக்கு இல்லை. 62,500 மேல் பெறுபவர்கள் வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என கூறினார்கள். 62,500 மந்த்லி பென்ஷன் இவ்வளவுக்கு மேலே வாங்குகிறவங்களுக்கு தான் இது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் வருமான வரி பிடித்தம் சம்பந்தமாக சேமிப்பு மற்றும் இதர ஆவணங்களையும் முன்கூட்டியே தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். வேறு ஏதாவது இன்கம் சோர்ஸ் அவங்களுக்கு பென்ஷன் தவிர, அதர் தேன் பென்ஷன், அதாவது வீட்டுக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க வீடு வாடகைக்கு, இல்லை வேறு அதர் கைண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு பென்ஷன் தவிர வேறு எதுவும் வருமாயின் அதையும் சேர்த்து அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுங்கள், ட்ரெஷரி கொடுங்க என்று சொன்னார்களாம். வருமான வரி பிடித்தம் சம்பந்தமாக சேமிப்பு மற்றும் இதர ஆவணங்களையும் முன்னமே தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இது குடும்ப ஓய்வு பெறும் நபர்களுக்கு பொருந்தாது, அதாவது ஃபேமிலி பென்ஷனர்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பொருந்தாது. 2 ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு இது பொருந்தும். இது சம்பந்தமாக பான் கார்டு கணினியில் இணைப்பது குறித்து ஓய்வூதியர் நேர்காணல் சென்றவரிடம் 2023/24 பதிவிற்கு வராதவர்கள், அதாவது நேர்காணல் மஸ்டரிங் பண்ணாதவங்க 2023/2024 நேர்காணலுக்கு ஓய்வூதியர்கள் யாரும் வராதவங்க அவர்கள் பதிவு செய்து குறித்தும் விவாதிக்கப்பட்டதாம். அங்கே சிதம்பரத்தில் அனைத்து ஓய்வூதியர்களும் வருமான வரி பிடித்தற்கு பான் கார்டு இணைக்கப்பட அதன் நகலில் ஓய்வூதிய குடுவை எண், அதாவது பிபிஓஎன், ஓய்வூதிய குடுவை எண், வங்கி கணக்கு எண்,
எந்த பேங்க்கில் அவங்க பென்ஷன் வாங்குறாங்களோ, சப் ட்ரெஷரியோ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ, அந்த நம்பரை போட்டு அந்த பேன் கார்டு அதோடய ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி சார்நிலை கருவூல சிதம்பரம் வரும் 15/5/2024 வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். அனைத்து ஓய்வூதிய சங்கத்தினரும் குறைந்த இடைவெளி இருப்பதால் கால நேரத்தை நீட்டிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். 15/5 எல்லார்டிருந்தும் பேன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி வாங்கி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏற்கனவே இது பற்றி அறிவுரைகள் அரசாங்கத்திலிருந்தும் கருவூலங்களிலிருந்தும் வரப்பெற்றிருந்தாலும் இன்னும் பலரும் வந்து பேன் கார்டை வந்து லிங்கிங் அந்த மெத்தடை வந்து அவங்க செய்யாததுனால அவங்களோட கணக்கு ஆன் அப்படியே வாயை பிளந்துட்டுருக்கு. எனவே இமீடியட்டாக அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, இதுதான் காலம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சிதம்பரம் கருவூலத்தில் 15/5/2024 அந்த கணக்கு எண் ஆகியவற்றை கொடுவையன் மற்றும் வங்கிக் கணக்கு பேன் கார்டு இணைக்கப்பட்டு அதன் நகல் ஆகியவற்றை 15/5/2024 வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அப்புறம் நேர்காணல் எந்த மாதத்தில் ஓய்வூதியம் பெற்றோமோ அந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வேலை நாட்களில் சார் கருவூலம் சிதம்பரத்தில் தவறாமல் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓய்வூதியர்கள் நேரடியாக வந்து கொடுக்க முடியாவிட்டால் தாங்கள் சார்ந்த சங்கத்தில் நிர்வாகிகள் பேன் கார்டு நகலை வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போட்டு அங்கே சிதம்பரம் கருவூலத்தில் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணிட்டு வந்த அந்த ஓய்வூதியர் சங்க கிளையிலிருந்து இந்த செய்தி கொடுத்திருக்கிறார்கள். இது உங்கள் அனைவரின் தகவலுக்காகவும் இந்த செய்தி தகவலுக்காக தெரிவித்து கொள்ளப்படுகின்றது. என்ன, நம்ம சாதாரணமாக சங்கத்தில் இருக்கும்போது பலவிதமான சந்தேகங்கள் நமக்கு வரலாம். இன்கம் டேக்ஸ் எனக்கு வருமா வராதா, இல்லை நான் வந்து இவ்வளவு இதை இது தவிர நான் வேறு எனக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கே அதெல்லாம் சேர்க்கணுமா வைக்கணுமா, இதை வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கூட்டம்லாம் இப்போ போட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்ட கருவூலத்தில் 10/5/2024 வெள்ளிக்கிழமை என்று காலை 11 மணி அளவிலே அதில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள், இதை பற்றி கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அரசாங்கத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளன ஆகியவற்றையும் தெரிந்து கொண்டு இதனை தங்கள் சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கும் தாமும் தெரிந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் என மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார். எனவே இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு 10/5/2024 மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள மதுரை மாவட்ட கருவூலத்திலே நடைபெற இருக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் ஓய்வூதியர்களுக்கான இன்கம் டேக்ஸ் பிடித்தம் சம்பந்தமான கூட்டத்தில், மாவட்ட கருவூல அலுவலரால் நடத்தப்பட உள்ள இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் தங்களுக்கு அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளும்படியும், அதன் பேரிலும் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அதனை மாவட்ட கருவூல அலுவலரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு. ஏனென்றால் 15/5 வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்கிறது ஒன்று, ரெண்டாவது இதுவரைக்கும் அந்த மாதம் கடந்திருந்தாலும் மஸ்டரிங் செய்துக்கணும், நேர்காணலை வந்து செய்தால் தான் அடுத்த பென்ஷன் வந்து அடுத்த மாதத்துக்கு அவங்களுக்கு வழங்கப்படும் என்பதெல்லாம் செய்திகள். இதையெல்லாம் நேரடியாக வந்து நம்ம மாவட்ட கருவூலத்தில் கேட்டால் எல்லா விவரமும் அவங்க சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்நேரமும் இன்று 9/5/2024 வியாழக்கிழமை அன்று நேரடியாக மாவட்ட கருவூலத்திற்கு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவர் சென்றிருந்தார். அங்கே பார்த்தா கூட்டம், நிறையா கூட்டம். எனக்கு வரல, உனக்கு பென்ஷன் வரல, ஏன் மஸ்டரிங் செய்யலை, ஓ அப்படியா, அப்போ மஸ்டரிங் செய்கிறதுக்கு என்னென்ன, அப்போ பிபிஓ நம்பர் கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் காட்டணும், எந்த பேங்க்கில் வாங்குறீங்கன்னு, அது தவிர உங்களோட மொபைல் நம்பரு, அது தவிர பேன் கார்டு ஆதார் கார்டு இவையெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி விடுபட்ட நபர்களுக்கு 10-15 நபர்கள் சேர சேர அவர்கள் எப்படியும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பென்ஷன் தொகையை, இல்லை டிஏ அரியர்ஸ் எந்த எதுவாக இருக்கான் இருந்தாலும் ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த ரெக்கார்டுகளெல்லாம் கொண்டு கொடுத்த பிறகு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அவங்க வந்து மஸ்டரிங்க்கு உண்டான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக 10-15 தினங்களிலே அவர்களுக்கு இதுவரை அனுப்பப்படாமல் இருந்த பென்ஷனோ இல்லை டிஏ அரியரோ உடனடியாக வழங்கப்படும் என்று மாவட்ட கருவூலத்திலே தெரிவித்துள்ளார்கள் என்பது அருமையான ஒரு செய்தி. எனவே அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வரும் 10/5/2024 வெள்ளிக்கிழமை என்று காலை 11 மணிக்கு மதுரை மாவட்ட கருவூலத்திலே நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம்.